தளபதி 68 ஷூட்டிங்கில் நெகிழ வைத்த விஜயின் செயல். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ திரைப்படம் இந்த வார இறுதியில் 600 கோடி வசூலை ஈட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக AGS தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் தளபதி 68 படத்தின் 2ம் கட்ட படப்பிடிப்பு தாய்லாந்தில் தொடங்கியுள்ளது. இந்த படத்தில் நடிகர் விஜயுடன் இணைந்து டாம் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா, லைலா, மைக் மோகன் உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர். சென்னை வடபழனியில் உள்ள பிரசாந்த் ஸ்டுடியோவில் லியோ படத்தின் பெரும்பாலான காட்சிகள் படமாக்கப்பட்ட நிலையில் தளபதி 68 படத்தின் முதல் பாடல் காட்சியும் அங்குதான் படமாக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த ஷெட்யூலுக்காக நடிகர் விஜய் தாய்லாந்து கிளம்பி சென்றுள்ளார். அவருக்கு முன்னதாகவே இயக்குனர் வெங்கட் பிரபு உள்ளிட்ட படக்குழுவினர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தாய்லாந்து சென்றதாகவும், லியோ படத்தின் வெற்றி விழாவை முடித்துவிட்டு நடிகர் விஜய் தற்போது கிளம்பி உள்ளதாக ஒன்றும் வெளியாகி உள்ளது. கலகலப்பான என்டர்டைன்மெண்ட் படமாகவும் அதே நேரத்தில் சயின்ஸ் பிக்ஷன் கலந்த இந்த படம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் இந்த படத்தில் அப்பா மகன் என இரு தோற்றங்களில் நடிக்க போவதாக கூறுகின்றனர். இந்த படத்தின் மெயின் வில்லனே மைக் மோகன் தான் என்றும், நடிகர் பிரசாத் நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது எனவும் கூறப்படுகிறது. AGS தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்திற்காக நடிகர் விஜய்க்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. அடுத்த ஆண்டு ஆயுத பூஜையை டார்கெட் செய்து லியோ படத்தை போலவே தளபதி 68 படமும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக நடிகர் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து தாய்லாந்துக்கு சென்றுள்ள நிலையில் அதன் வீடியோ காட்சிகள் தீயாக பரவி வருகின்றன. லியோ படத்தின் சக்சஸ் மீட்டை முடித்ததும் எந்த பிரேக் எடுக்காமல் தளபதி 68 ஷூட்டிங்கில் உடனே கலந்து கொண்ட விஜய் பலரும் பாராட்டி வருகின்றனர்.